நான் வீட்டில் போய் என்னோட கால் உடைய பெருவரல் ரேகையெல்லாம் தேடி பார்த்தேன் சத்தியமா எனக்கு ஒரு மூணு ரேகைக்கு அப்புறம் எதுவுமே தெரியல எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க ஒரு இரநூறு ரேகைகள் இருக்குன்னு சொன்னீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இல்லை ரேகைகள் நீங்க அது எப்படி பார்த்தீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அது எப்படி திருப்பி வச்சு பார்த்தா திருப்பி வச்சு பார்த்தா கையில் இருக்கிறது நமக்கு தெரியும் அது மாதிரி தான் எப்பவுமே இது ஒரு முறைங்கிறது என்ன அப்படின்னா அது நம்ம இங்கு அந்த ஸ்டாம்பேட் வச்சு இங்கு வச்சு தான் நம்ம எடுக்கணும் அந்த இங்கு வச்சு எடுக்கிற போது தான் அந்த எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற போது அந்த கோடுகள் உள்ளே வரக்கூடிய கோடுகள் பார்த்தீங்கன்னா அந்த கால் பெருவல் ரேகைங்கிறது நான் எல்லா டைம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூபாய் காயின்னு என்ன அகல இருக்கோ அந்த அகலத்தில் இருக்கும் அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள்தான் இரநூத்தி நாற்பது வகையான கோடுகள் வகையான கோடுகள் அதில் இரநூத்தி நாற்பது கோடுகள் உள்ளே வராது அந்த இரநூத்தி வகையான நாற்பது வகையான கோடுகளில் தான் நம்ம பலன் சொல்கிறோம் நீங்கள் அப்படியே காலை திருப்பி பார்த்தீங்க ஒரு சில பேர்லாம் வந்து ரேகி பாருங்க சாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கால பெருவர்களில் எடுத்து வச்சுட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்படியே வாட்ஸ்அப்பில் வருவாங்க அப்படிலாம் பார்க்கவே முடியாது தயவு செய்து யாரும் அப்படி அனுப்பாதீங்க இந்த கால் ரேகைங்கிறது நம்ம ஸ்டாம்பேட் வச்சு அதை முறைப்படி எடுக்கணும் அந்த முறைப்படி எடுத்தோம்னா தான் அந்த கால் ரேகை தெளிவாக தெரியும் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் பலன் அந்த கோடுகள்ங்கிறது இரநூத்தி நாற்பது வகையான கோடுகள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு வரும் அந்த இரநூத்தி வகையான கோடுகள் நாற்பதும் அதில் இருக்காது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாற்பது அறுபது வகையான கோடுகள் வரும் அது மாதிரி அதில் வரக்கூடிய பலன்கள் தான் நாம் அவங்களுடைய வாழ்க்கையை பிரித்து வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் என்ன இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்காங்கிறத தெளிவுபடுத்த முடியும் இப்போ அந்த ரேகைகள் வந்து லைனா அப்படியே அந்த இரநூத்தி நாற்பது இருக்குமா இல்லை நம்ம கையில இருக்கிற மாதிரி கசாமுசான்னு தான் இருக்குமா இல்லைங்க கோடுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமா இருக்குங்க அதாவது ஒரே இங்க ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் ஒரே லைனில் வந்துகிட்ருக்கும் அப்புறம் நெளிவு சுழியும் ஒரே கோட்டு மேலே இன்னொரு கோடு பின்னல் கோடுகள் பின்னல்னு சொல்கிறோம் ஒரே மாதிரி வராது ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதில் சும்மா லைன் மட்டும்தான் இருக்கும் அந்த லைனில் நம்ம என்ன சொல்கிறோங்கிறதா அது உள்ளே வரக்கூடிய ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுளி மாதிரியே கோடு வரும் இப்போ எப்படி நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக சுளி மாதிரியே அந்த சுளி மாதிரியே ரவுண்டில் ஆரம்பித்து எண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 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 டைப் ஆரம்பித்து அப்படியே ரவுண்டாக வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் ரொம்ப வில்லங்க முடித்த மனிதர்களாக தான் இருப்பாங்க பார்த்தாவே தெரியும் நமக்கு அதே நமக்கு வந்து நெத்தியில் சுழி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முகங்கள் அந்த முகம்தான் வந்து அவங்களுடைய லைஃப் நிர்ணயிக்கக்கூடியது அந்த அந்த சுருள் சுருளாக வர்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நீங்களே பாருங்கள் நீங்கள் ஸ்டாம்பேடில் வச்சு எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மாறுபட்டே தான் வந்துகிட்ருக்கும் உங்களுக்கு வரது எனக்கு வராது எனக்கு வராதுன்னு ஒருத்தருங்களோ அது மாறுபட்டு தான் வந்துகிட்டு இருக்கும் இந்த கால் ராகி பொறுத்த வரையில் முகம் முகங்கிறது ஒரு மனிதனுடைய இன்னைக்கினுடைய தோற்றம் என்ன நிலைப்பாடுகள் என்னென்னு பார்க்குறது தான் அந்த முகம் அந்த முகத்தை வச்சு தான் கூடுங்கள் நம்ம கணக்கிட்றோம் இப்போ நிறைய ஜோதிடர்கிட்ட நம்ம வந்து கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க உங்கள் கையை நீங்கள் யாருக்கும் காட்டாதீங்க உங்கள் கையை ஜோதிடம் பார்க்கக்கூடாது உங்கள் கையில் தாமரை இருக்குது உங்கள் கையில் அன்னரேகை இருக்குது உங்கள் கையில் பணக்கார யோகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இதை தான் சொல்லுவாங்க அப்புறம் ஸ்டார் இருக்குது அதில் என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது உண்மையாக ஒன்று ரெண்டாவது கால் பெறுவர்களாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுளி சுளியா இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல இதுவும் இருக்குமா கரெக்டு நான் வந்து சக்கரம் அதில் சொல்லுவேன் வந்தோன்னே பார்த்தோன்னே சக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் சங்கு இருக்குன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் சுழி இருக்குன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து அந்த ரேகையில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தா கண்டிப்பாக பார்ப்பேன் அதாவது சங்கம் இருந்து சக்கரம் இருந்ததுன்னா அல்லது சங்கம் இருந்து சுளியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடாது அதே தான் கை எப்படி சொல்கிறாங்களோ கை ரேகையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இதில் வந்து சங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க கை ராகிலே சங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று இருந்தால் நான் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படியே சொல்லுவேன் உங்கள் ரேகையில் சக்கரம் இருக்குதுன்னு சொல்லுவேன் சக்கரம்னு ஒரு ரேகையில் வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய ரேகையில் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு எல்லை இல்லாமல் ஓட்டமாக தான் இருப்பாங்க எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஓடிட்டே இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னா காலங்கள் வருடங்கள் நேரங்கள் ஓடிட்டே இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில நிலச்சி நிற்கிற சரித்திரமே இருக்காது அது ஏன் அந்த சக்கரங்கிறது அந்த வரக்கூடிய அமைப்பு அது என்ன பலப்படுத்தணும் பலவீனமாக இருக்குங்கிறது பார்க்கணும் அதே நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்பது நவகிரகங்களை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லுவேன் போல் குலதெய்வம் இந்த ரெண்டு விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நட்சத்திரங்கள் ஜொலிப்பு தன்மை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜொலிப்பு ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மூணு விதங்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா தோசங்கள் நம்மளை ஒன்றும் பண்ணாது இந்த தோசங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நட்சத்திரம் நவகிரகம் குலதெய்வம் இந்த மூணு வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் மாற்றங்கள் வரும் இப்போ நம்ம இப்போ கை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க எல்லாம் ஓட்ட கையாக இருக்கே கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது அதே மாதிரி நீ என்ன வாயில் வச்சிருந்தாலும் நிற்காது அதுவும் எல்லாத்தையும் ஒளரிடுவேன் அந்த மாதிரி கால் பெருவரல் ரேகையிலையும் உனக்கு பணம் தங்காது உனக்கு புகழ் தங்காது உனக்கு வீடு தங்காது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இல்ல கண்டிப்பாங்க ஒரு ஜோதிடம் ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா நிலைப்பாடுகளும் நம்ம தெரியப்படுத்துறது அதுல நான் அந்த ரேகை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆணி வேற இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அந்த கூடுகளுடைய அமைப்பு இந்த அமைப்பு படி தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை அமையுங்கிறது நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் அதாவது உங்கள் ஜாதகங்கிறது ஒரு நிலைப்பாடுகள் இந்த ரேகிங்கிறது உங்கள் உடல்லிருந்து எடுக்கக்கூடிய தான் இந்த ரேகை அது கை ராகியாக இருக்கட்டும் கால் பெருவல் ராகியாக இருக்கட்டும் இந்த கால் பெருவல் ராகிக்கு பொறுத்த வரையிலும் உங்களுடைய ஒரு ரூபா காய் நின்று அகலம் இருக்கோ அந்த அகலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அதாவது பேசிக்காகவே ஒரு கையில் காசு தங்கலைன்னா லட்சுமி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு ப்ளஸ் மைனஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும் இந்த லட்சுமி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்த்தாது நவ கிரகங்களில் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற அது எல்லாமே அந்த கோடுகளை வச்சு பலப்படுத்திகிட்டு வருவேன் அதாவது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ராசி நட்சத்திரமே இதில் சரியாக வர அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் பட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இந்த ராசி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் அது சரியாக வந்திருக்கு இந்த கோடுகள் நம்ம போது இந்த மாதிரி அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாக கோடுகள் இருந்தால் இந்த ராசி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இது இது அனுமானம் தான் ஏன்னா இந்த ராசி பொறுத்த வரைக்கும் வந்து பிறந்த நேரத்தை வச்சு கணக்கிடுறது ஆனால் இந்த கால் ராகியில் ஓரளவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ லக்ஷ்மியும் நவகிரகத்தில் சுக்ரன் இந்த ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது பார்த்தினாவே காசு எவ்வளோ வந்தாலும் தங்காதுங்கிறது என்னால் தெளிவுபடுத்த முடியும் அப்போது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய் வந்து சரியாக அமையாது நிற்காது ஓட்ட வாயின்னு சொல்கிறாங்களே அப்போ சனி ஆதிக்கம் இழந்துட்டாவே சனி பலம் போயிட்டாவே அப்போது அவங்க பண்ணுறது பூரா தான் போய் முடியும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் நெகட்டிவ் தான் போகும் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரையிலும் நான் சொல்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால் பெருவல் ரேகையில் அதான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் உங்கள் ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க உங்களை பற்றின விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன் எஸ்னோங்கிறத நான் பதிலே கேட்பேன் நான் வந்து எடுத்தோடனே ரேகி எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம்னாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது இனிமேல் என்ன ப்ளஸ்ஸு இப்போ என்ன மைனஸில் இருக்காங்கிறத தெளிவுபடுத்த முடியும் நான் சொல்கிறது பூரா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் தெரியப்படுத்துவேன் இது வந்து வாழ்க்கையில் நெகட்டிவாக இருக்கா அப்போ நம்ம நெகட்டிவ் க்ளியர் பண்ணிட்டோமே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவுக்கு என்ன வழி இதுக்கு மேலே ஒரு தீர்வு என்ன அதுக்கு பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறது எல்லாமே நான் பார்த்தோன்னே இதை போய் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது ஒரு நாள் ரேகை எடுத்து பார்த்துட்டுனாவே அப்போவே அவங்களுடைய பலம் பலவீனத்தை தெரியப்படுத்திடுறேன் அந்த பலவீனத்துக்கு என்னங்கிறது ஒரு நாள் ப்ரேயரில் என்னுடைய பைரவருடைய ஆசீர்வாதத்தில் அந்த ப்ரேயரில் உத்தரவுன்னு சொல்லி நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் அந்த உத்தரவை வச்சு அது கோயிலுக்கு போய்ட்டு வரணும் பரிகாரமாக கைட் கரெக்டாக பண்ண முடியும் அந்த கால் ரேகைங்கிறது அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை பார்த்தாலோ அல்லது சிலருடைய ஜாதக அந்த புத்தகத்தை பார்த்தாலோ முகம் பார்த்தாலோ சொல்லிடுவாங்க ஏன் நீங்கள் டாக்டர் ஆகக்கூடாது ஏன் நீங்கள் டீச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் நிற்காது நீங்கள் விதவியாக கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்க அந்த மாதிரி காலினுடைய பெருவரல் ரேகை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா ஒருத்தர் ஜோதிடர் ஆகலாம் ஒருத்தர் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் வாழ்க்கை நிலைக்காது அப்படிங்கிறதுலாம் அந்த ரேகையில் தெரியுமா கண்டிப்பாங்க அதாவது ஒரு ரேகையில் தெரியுமா அப்படின்னா நமக்கு அதில் வந்து ஒரு ஒரு படமாக நமக்கு தேவைப்படுறதில்ல எல்லாத்துக்கும் பிரதான அந்த கோடுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோடுகள்தான் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் நிலையும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறத விட நம்மளுடைய ஜாதக ரீதியாக ஏ ஜாதகம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரேகை பலமாக இருக்கா பலவீனமாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும் நான் எல்லாத்துக்கும் முன்வைக்கிறது வந்து நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய கிரக ரீதியாக பலமாக இருக்கிறமா இல்லையாங்கிறது மட்டும் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் என்ன காரணம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன் இப்போ இதுக்கு போகலான்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் நாளைக்கு நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் வருதாங்கிறது நாளைக்கு சார்ந்த விஷயம் இன்றைக்கி போங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ டாப் உச்சத்துக்கு போனவங்களாம் கீழே குப்புத்தோட்டிக்கு வந்திருக்காங்க அப்போ ஆரம்பிக்கிற போது சொன்னது பொய்யா போயிடுமா அல்லது ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்தது பொய்யா போயிடுமா அந்த அனலைஸுக்கு போகவே கூடாது என்னை பொறுத்த வரையிலும் நான் எல்லாத்துக்கு என்ன இருக்க உடைய அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இன்றைக்கி நெகட்டிவ் என்ன இருக்குது அந்த வாழ்க்கை பூரா நெகட்டிவ் இல்லாமல் பார்த்துக்கிறது என்னவோ அதை மட்டும் பலப்படுத்துங்க இப்போது நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா போய் சுவாமி தரிசனம் பண்ணுறவங்க நமக்கு வந்து கடவுள் நமக்கு எடுத்து கொட்டி கொடுக்க போகிறதில்ல நம்மளை அறாமலேயே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் பவர் மேக்னெட்டிக் பவர் நம் மனசுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே வரும்போது என்ன என்னாகும் அப்படின்னா நமக்கு அறியாமலேயே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது இன்றைக்கி நிம்மதியான தரிசனம் ஸ்வீட் வழியில் வருவோம் அந்த தரிசனங்களுடைய பாக்கியம் என்ன அப்படின்னா அந்த பலம் அந்த உடலுக்கும் மனசுக்கு பலம் ஏற்படுற போது அப்போ நமக்கு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு படிகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ இந்த ரேகியை பொறுத்த வரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதுதான் போகணும் அதுதான் போகணுங்கிறத பார்க்குறத விட உங்களுக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க அதில் நீங்கள் ஜெயிச்சு வரணும் அதுதான் என்னுடைய கருத்தாக நான் முன் வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய பெண்களும் சரி குடும்பங்களும் வந்து ஜோதிடர்கள் பார்க்குறதுன்னா நல்ல திருமணம் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையெல்லாம் பார்க்கறது எப்போவுமே மருத்துவர்களை விட அவங்க இந்த விஷயத்தில் நம்புறது ஜோதிடர்களை தான் அந்த ஜோசியர் காட்டு போய் பார்ப்போம் எப்படின்னு அந்த மாதிரி இந்த ரேகையை காட்டி எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அல்லது எப்போ குழந்தை பிறக்கும் எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் உங்களை வந்து பார்க்குறாங்களா நிறைய இருக்காங்க எங்கிட்ட வர்றது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது வர்றதை விட பல வருடங்களாக திருமணமாகி பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அவங்களுக்கு அந்த தீர்வுக்காக வர்றது நிறைய உண்டு சேலஞ்சே பண்ணியிருக்கேங்க குறைஞ்சது இன்னைக்கு ஒரு இரநூறு குழந்தைகளுக்கு மேலே நான் பேர் வச்சு கொடுத்துருப்பேன் என்னை வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்த பாக்கியம் கடந்த பதினேழு பதினெட்டு வருடங்கள் நடந்த விஷயங்கள் சொல்றேன் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்கள் ஆகி அஞ்சு ஆகி பத்து ஆகி குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு கண்டிப்பா அந்த குடும்பங்கள்ல ஒரு செழிப்பு குறைஞ்சிரும் மனம் நிம்மதி போயிடும் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு வருடங்கள் யாரும் அதை பத்தி பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வருடங்கள் தாண்டிடுச்சுன்னாவே அந்த வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு சின்ன ஏக்கம் வந்துடும் ஒரு பயம் வந்துடும் அப்போ யார்கிட்ட ஒரு அனலைஸ் பண்ற போது நம்ம தெரிஞ்சு வர்றாங்க அதாவது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஏன் குழந்த பாக்கியம் அடிபட்டு மைனஸ் ஆகிட்ருக்கு ஒன்று வம்சத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக உடல் ரீதியாக பிரச்சனையாக அல்லது கிரகரீதியை இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகரில் என்ன மைனஸ் ஆண் பெண் கணவன் மனைக்கு ரெண்டு பேருக்கு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுத்து அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய மாற்றங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இது நடந்திருக்கு பைரவடைய அருளால் ஓகே இப்போது ஒரு சிலர் வந்து ஒரு நண்பர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு என்னோட காலில் வந்து மச்சம் இருக்குது அந்த நீங்கள் சொல்கிற அந்த பெருவிரலில் அந்த மச்சத்துலேயும் அந்த ரேகை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதாவது மச்சங்கிறது உடலில் வரக்கூடிய தோளில் வரக்கூடிய நிலை தான் மச்சம் இந்த கோடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் தோல்லியே அமையக்கூடியது தான் அந்த கோடுகள் நீங்கள் நீங்கள் சும்மா நம்ம எழுதுகிற பேனாவில் அப்படியே அந்த விரலில் அப்படியே அந்த இங்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு பாருங்கள் கையில் கண்ணில் பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் அதே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஒரு இங்கை சும்மா கையில் தடவி வச்சு பாருங்கள் அந்த கோடுகள் லைன் கரெக்டாக வரும் அது மாதிரி இந்த மச்சத்துக்கும் இந்த கோடுகளுக்கு சம்மந்தம் இல்லை கண்டிப்பாக இந்த மச்சங்கள்ங்கிறது இருக்கும் நிறைய இந்த தோளில் வரக்கூடியது மச்சங்கள் அந்த தோளில் வரக்கூடிய கீழே வரக்கூடிய இந்த ரேகையில் வரக்கூடிய மச்சம் அது இருந்தாலும் இந்த ரேகை பார்க்க முடியும் இருந்தாலும் இந்த மச்சங்கள் இருந்தாலும் இந்த ரேகை அதில் இருக்கும் இப்போ நம்மளுடைய கையில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மேடு பள்ளமாக இருக்கும் பள்ளமாக இருக்கிற இடத்துல ரேகைகள் இருக்கு மேடா இருக்கிற இடத்துல ரேகைகள் இருக்கு அதே மாதிரி கால்னுடைய பெருவருன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல மேடும் பள்ளமாக தான் இருக்கு அப்படி அந்த மேடு பள்ளத்துக்கு ஏற்ப அந்த கோடுகள் மாறுபடுமா இல்லை ஒரே மாதிரி தான் நீங்க கணிக்கிறீங்க இல்ல கோடுகள் மாறாது இந்த கால் ரேகியை பொறுத்த வரைக்கும் அந்த கோடுகள் மாறாது ஆனால் அந்த கோடுகளுடைய பலம் பலவீனம் ரெண்டு விஷயம் மாறு இப்போ இந்த ஒரு ரூபாய் காயின் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த அகலத்துல தான் வந்து அந்த கால் ரேகி இருக்கும் அதுக்குள்ள வரக்கூடிய கோடுகள் முக முகம் நிலை இந்த மூணு தான் நான் எப்பவுமே எடுக்கிறது கோடுகள் வரக்கூடிய நிலை அதுதான் முக்கியம் அந்த கோடுகள் வரக்கூடிய முகங்கிறது அவங்களுடைய நிர்ணயிப்பு இப்போ நீங்கள் ரேகான இந்த தோட்டத்தில் இருப்பாங்கிறது முகம் சொல்கிறோம் அப்போ ஒரு முகத்தினுடைய அமைப்பு என்ன அந்த முகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை மனிதனுடைய நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் அந்த வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியது அந்த முகத்து கோடுகள் வச்சு பார்க்குற போதே அவங்களை பற்றின லைஃப் சொல்ல முடியும் ஏற்கனவே ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்கிறது உள்ள வரபோதே பார்த்தீங்கன்னா சாமியங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க உங்க பிரச்சனையை நீங்கள் எங்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க உங்களை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் பைரவர் நம்பங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது மாதிரி தான் இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான பேர் சந்திச்சிட்ருக்காங்க பைரவோடைய அருளால் நல்ல மாற்றங்கள் வருது செவ்வாய்க்கிழமை விளக்கு பூஜை அது ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு அதுவும் உங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அது தெரியும் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுங்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாகவே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற போது செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு உகுந்த நாள் கிழ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மண் விளக்கு இதனுடைய மகத்துவமே பார்த்திங்கன்னா ஒரு மண் விளக்கு ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமகங்கிற நாமத்தை ஆயிரத்தெட்டு முறை ஜபமண்ணுங்கிறதா அந்த மண் விளக்கினுடைய கான்செப்ட் அந்த பூஜையினுடைய வழிமுறைகள் நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வாயில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த ஆயிரத்தெட்டு ஜபங்கள் பண்ணுற கவுண்டிங் வராமல் சிரமப்படுறதுக்காக தான் நீங்கள் வந்து ருத்ராச்சரத்தை கையில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு அஞ்சரை மணிக்கு இது ஆரம்பிங்க ஆறேகால் வரைக்கும் இது ஆறரை வரைக்கும் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே சொல்ல வேண்டாம் அந்த ஒரு மணி நேரம் வந்து ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷணை பயிர்வாய் நமக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த மண் விளக்கு பூஜை பண்ணுங்கள் சும்மா ஒரு நான் ஒருத்த ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி அமெரிக்கா இருந்து எல்லாமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஆறு வாரம் பண்ண சாமி எட்டு வாரம் பண்ணிட்டோம் பத்து வாரம் பண்ணிவிட்டோம் ஒரு வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப அற்புதமாக போய்கிட்டு இருக்குது இந்த பைரருடைய அருளும் முழு சக்தியும் இந்த மண் விளக்கு பூஜையில் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் அதை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க கூடிய விரைவில் இந்த கொரோனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல வந்து முன் வச்சு நம்ம பண்ணோம் பைரவ பீடத்தில் இது இப்போ பீடத்தில் நடந்துகிட்ருக்கு எல்லாரும் நீங்கள் நம்மளுடைய லைவை பார்த்துக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பைரவா பீடம்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்க எஃப்விபி ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா அதில் தெரியும் அதில் இருக்குது எடுத்துக்கோங்க அந்த லிங்க் எடுத்துக்கோங்க ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் மாலை ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கிறோம் நீங்களும் பண்ணுங்கள் அருள் பெருக பைரவா ஃபவுண்டேஷன் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் நியமித்து அதன் மூலமாக நிறைய நோய்களுக்கு தீர்வு அதுக்கப்புறம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் இல்லைனா கூட அவங்களுக்கான தேவைகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அது இன்னும் எப்படி எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்க இல்லை பைரவ் ஃபவுண்டேஷன் பற்றி பேசுனா நமக்கு நேரங்கள் பத்தாது ஏன்னா இது கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருடங்கள் பத்தொம்பது வருடங்கள் முடிஞ்சிருச்சு என்னோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வயதில் பைரவ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்கேன் கடந்த அது ஒரு பத்து பதிமூணு வருடங்களாக நடந்துகிட்ருக்கு இன்னும் அது ஜாஸ்தியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகப்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கேன் இந்த பைரவ் ஃபவுண்டேஷனை வரைக்கும் பைரோ ஹெல்த் கேர் பைரவ் ஃபவுண்டேஷனுக்குலாம் மூணு விதமாக கையிலெடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு எபிசோட் நம்ம பேசுகிற போது இதை பற்றி தெரியப்படுத்தியிருக்கேன் ஒன்று ஹெல்த் கேர் ஒன்று எஜுகேஷன் ஒன்று ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மூணு விஷயமா கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பைரவா ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் பைரவ் ஃபவுண்டேஷன் கீழே வர்றது கிட்டத்தட்ட ஆயுர்வேதில் டாக்டர்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்லி கேன்சர் கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சரையும் கிட்னியும் கையில் எடுத்து வர்றாங்க டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க தூக்கிட்டு வருவாங்க ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கிட்டு வருவாங்க டாக்டருடைய கைராசி நான் பண்ணுற ஹீலிங் ரெண்டும் கடவுளுடைய அனுகிரகத்தால் பைரருடைய அனுகிரகத்தால் ஒன்று சேருது ஒன் மந்த்தில் எழுந்திரிச்சு நடக்கிறாங்க இது மாதிரி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்ற முடியும் காப்பாற்றிகிட்டு இருக்குங்கிறது அந்த பைரருடைய ஆசீர்வாதம் தான் அதே மாதிரி அந்த சைல்டு குழந்தைங்களை படிக்கிறதுக்கு நிறைய உதவிகள் இருக்கேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ எடுக்கலை எங்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளே மெயின்டைன் பண்ணால் போதும் ஏன்னா சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட ஜமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் பிரம்மாண்டமாக பைரர் கோயில் ஒன்று வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு பைரவாக்கு இது வரைக்கும் ஏஷியாவிலேயே எல்லா பத்திரிகைகள்தான் போதும் சொல்லுவாங்க பண்ணுவாங்க ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள்ங்கிறது ஒன்று பெரிய ஆலயம் நடந்துட்டுருக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆலயமாக அமைஞ்சிட்ருக்கு எல்லாமே பைரவ் ஃபவுண்டேஷன் பைரவ் பீடத்துக்குள்ளே வெப்சைட்டை போய் பாருங்கள் அது உங்களுக்கே தெரியும் அந்த கீழே போயிட்டுருக்கிறது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த பைரவா ஹெல்த் கேரு பைரவ் ஃபவுண்டேஷனு பைரவா பீடம் இந்த மூணு விஷயங்களும் ஒரு அங்கமாக பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் பெருசாக வரணுங்கிறது பைரவருடைய ஆசிர்வாதத்தை நோக்கிட்டுருக்கேன் எல்லாருமே அந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சு உதவிகள் பண்ணுங்கள் இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கோயிலை பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது வரைக்கும் பைரவ கோயில் எங்கேயுமே இது மாதிரி இல்லை நடந்துகிட்ருக்கு வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு உங்களால் முடிஞ்சு உதவிகள் பண்ணுங்கள் ஒரு செங்கல் எடுத்து வச்சால் கூட உங்களுடைய வம்சத்துக்கு ஒரு புண்ணியமாக இருக்குங்கிறது பைரவுடைய ஆசீர்வாதம் பொதுவாக இந்த பிக்கெஸ்ட்டு லார்ஜெஸ்ட் லாங்கஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து நிறைய எடுத்து பண்ணுவாங்க நம்மளுடைய நாட்டில் அந்த மாதிரி பெருசாக இருக்கணும் உலகம் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்க அப்படிலாம் சில பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சாதாரண இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த கோயில் கட்டணும் அதுவும் பைரவர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு கனவுல வந்துச்சா இல்லை அதை யாராவது சொன்னாங்களா இல்லை உங்களுடைய ஆசையா இது வந்து கனவுகள் கண்டிப்பாக உண்டு கனவுகள் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு கனவு காங்கணும் இப்போ கூட வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு போன வாரத்தில் ஒரு பெரிய பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க ஈரோட்டில் மிக பிரம்மாண்டமான ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் பைரவ டெம்பிள்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எழுதியிருந்தாங்க இவ்வளோ பெருசு தான் ஆரம்பித்தேன் இன்றைக்கி இவ்வளோ பெருசு ஆகிடுச்சு ஆனதுக்கு காரணம் அது அப்படியே வரவங்களும் சரி இதெல்லாமே கொண்டுட்டு அப்படியே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குற போது நான் எல்லாத்தையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை கடந்த ஒரு மூணு நாலு வருடமாக ரொம்ப பிரம்மாண்டமாக அது கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்குது கொஞ்சம் ஸ்லோவாகுது ஸ்பீடாகுது ஆகுது சில சில நிதிகள் வர வர பண்ணிகிட்ருக்கேன் நான் முடிவெடுக்கணும்னு நினச்சதில்ல எல்லாமே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு அந்த பைரருடைய சக்தியால் தான் நடந்துகிட்டு பைரருடைய அருளால் தான் நடந்துகிட்ருக்கு அதுக்கு நான் ஒரு துரும்பாக இருந்துகிட்ருக்கேன் வரவங்களும் எல்லாத்தையும் கை கூப்பிட்டுருக்கேன் வரவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ணணும்னு இன்னும் முடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் கூடி கூடிய விரைவில் உங்களுடைய ஆதரவால் அதை முடிக்கணும்னு நம்புகிறேன் பைரவா ஒரு ஜோதிடரா ஒரு சமூக சிந்தனையாளராக நிறைய இடங்களில் நீங்கள் நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்களா எந்த சேவை இன்னைக்கு அதாவது எந்த தேவை மக்களுக்கு இன்னைக்கு நிறைய தேவையாக இருக்கு சாப்பாடா படிப்பா அல்லது அவங்களுக்கு ஆடையா இல்லை மருந்தா நோய் குணப்படுத்தக்கூடிய தன்மையாக எது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப தேவையா மக்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அதாவது பசிக்கிறவனுக்கு ஆகாரம் வியாதிக்கு மருத்துவம் இந்த ரெண்டு தான் மெயின்ங்க எல்லா கலந்த கலவே வேணுங்கிறீங்க இல்லை இந்த ரெண்டு தான் ஒரு பசியாக இருக்கிறவனுக்கு பசி ஆற்றணும் அது வந்து அந்த பசிங்கிறத வந்து இப்போ ஆத்துனா தான் வியாதிங்கிறத வந்து தீர்வு எடுத்துக்கணும் நீங்கள் இந்த வருஷம் நம்ம ஃபெயில் ஆகிட்டால் நான்லாம் நிறைய ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸ்டடீஸில் அது மாதிரி நம்ம வந்து ரெண்டு வருஷம் டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டோம்னா கூட அடுத்த வருஷம் டென்து எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஆனால் வியாதி ஒரு வருஷத்துக்கு விட்டுட்டோம்னா அந்த வியாதி முத்தி போய் உயிரே ஆபத்து வரும் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கிறது ஒன்று வயிற்றுக்கு நிறைய ஆகாரம் கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வியாதி வியாதிங்கிற வர விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் கடந்த பதினஞ்சு வருடங்களாவே நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டுருக்குறேன் இந்த கேன்சர் கிட்னி இந்த கேன்சர் கிட்னி வைத்திங்கிறது ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாத்தினாவே அவன் இன்னொரு வருஷம் இன்னும் நாலு வருஷம் பத்து வருஷம் வாழ்வானுங்கிற தன்மை வந்தாவே அவனுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறத நான் முழு சக்தியாக பைரவர் தான் காவல் தெய்வம் காவல் காக்கக்கூடிய தெய்வம் ரோகம் உடல் தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் பைரவர் அந்த பைரோடைய சக்தியால் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப நிறைய பயிரை வராத நாய்கள் வந்து தெருக்குல சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு வெரைட்டியான நாய்கள்லாம் வீட்லயும் வாங்கி பெரிய அளவுல வளர்த்துறாங்க இல்லையா அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு வீட்டுல வளர்த்துற நாய்க்கும் தெருவுல அப்போ இந்த தெரு நாய்களை பாதுகாக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் கல் எழுச்சி பண்ணாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க வசதி தாங்க வித்தியாசம் வசதி தான் வித்தியாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அவ ஒரு நாய் வச்சிருக்கிறது ஒரு கார் வச்சுருக்கிறது ஒரு ஐஃபோன் வச்சுருக்கிறது இன்றைக்கி ஃபேஷன் ஆயிடுச்சு நம்ம அப்பா காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆடை போட்டாங்கன்னா நல்லா வெள்ளைச்சரட்டை வெள்ளை வேஷ்டி கட்டாங்கன்னா அது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு இன்றைக்கி அதை தாண்டி நம்ம காலம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆடைகளை மாறி கார்கள் வந்து இன்றைக்கி அவள் என்ன பண்ணுறா என்ன சொத்து இப்படி போயிடுச்சு நமக்கு அது எல்லாமே ஃபேஷனாக மாற்றி நம்ம மாற்றிக்கிட்டோம் இப்போ கடந்த என்னுடைய கருத்துப்படி பார்த்திங்க என்னுடைய மண்ணிலைப்படி இப்படி பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருடங்களாகவே இந்த கிராமத்தை தான் ம மனிதனுக்கு பயணங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த நாய்ங்கிறது எல்லா நாயும் அன்பாக நேசிங்க இந்த நாய் அந்த நாயின்னு பிரித்து பார்க்காதீங்க தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு கூட அது பைரவருடைய சக்தி உண்டு உன்னால் முடிஞ்சது ஒரு ஒரு பிஸ்கட்னால ஒரு துண்டு நாள் வாங்கி போடுங்க கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி பைரவருடைய ஆசீர்வாதத்தில் பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ணன் பைரவாய நமக